சமீபத்தில் நெய்வேலியில் அந்த வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க. 10 மணி நேரத்தில் 10,000 பேரை கூட்டுற கட்சி ஒரே கட்சி கண்காணி பண்ணிருக்கு. 10 மணி நேரத்துக்கு முன்பு தான் நான் சொன்னேன், எனக்கு ரெண்டு நாள் தூக்கம். அவ்வளவு பெரிய பொக்கையும் வச்சு அந்த நெல் அழிக்கிற காட்சிகள்லாம் என்னால தூங்க முடியல. என்ன நான் பண்ணணும், என்ன பண்ணணும், கோபம் எனக்கு இருக்கிற கோபத்தை விட்டு விட்டான் வச்சுக்கேன். உடனே அப்புறம் போன் பண்ணி அன்னைக்கு 3 மணிக்கு தான் முடிவு பண்ண மத்தியானம். சரி என்ன நடக்குது பார்த்துக்கிறோம், முற்றுகை போராட்டம். அன்னைக்கு 3 மணிக்கு ராத்திரி சொன்னேன், 10 மணிக்கு 10,000 பேர் நிற்கிறாங்க. எந்த கட்சியிலாவது அது நடக்க முடியுமா, நடத்த காட்ட முடியுமா? யாரையும் கூட்டல, எல்லாமே வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க, தைரியமா வந்தாங்க. வந்தது பெருசு கிடையாது, அவங்க நின்னாங்க. என்னமோ வந்தது, வண்டியை வந்தது, தண்ணியை போட்டாங்க, தண்ணியை அடிச்சாங்க, அது நின்னா பாருங்க. இதுதான் நம்ம கட்சிக்கும் மத்த கட்சியிலும் வித்தியாசம். மத்த கட்சியார் என்ன எங்கேயோட இருப்பான், நம்ம அசு நின்னாங்க, ஒரு தைரியமா நிற்கிறான். சரி அதெல்லாம் அதிகமா நம்ம நாம் பேசக்கூடாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்தே நீங்கள் தான் இளைஞர்கள். எந்த கட்சிக்கும் கிடையாது இந்த சொத்துக்கார, எந்த கட்சிக்கும் அவங்க கணவரோடு நினைச்சு பார்க்க முடியாது, கணவரோடு நினைச்சு பார்க்க முடியாது. மத்த கட்சிகள்லாம் இளைஞர் சங்கம் சொன்னா எப்படியாவது 60-65 வயசு ஆள் இல்ல. அதான் சொல்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு செலவு பண்ணி இதை காசை கொடுத்து இதை வாங்கி கொடுத்தாதான் கூட்டம் கூட்ட முடியும். ஆனால் எனக்கு கிடைத்த பாக்கியம், ஒரு போன் பண்ணா என் தம்பிங்க என் தம்பிங்க லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க. நான் கொடுத்து வச்சிருந்தேன், இவ்வளோ கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் எனக்கு. இந்த குடும்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு எந்த தலைவருக்கும் கிடையாது. அதுதான், அதனால தான் எனக்கு சொல்ல இந்த கூட்டத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறது.